சொன்னால் சொல்ல தெரியாத கூட்டம். இதெல்லாம் நீ நம்பாத. என்றைக்கு நான் சொன்னல, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாரையும் பெரியவன் பார்த்து நீ வியந்தும் போகாத, அதே சமயத்தில் யாரையும் நீ இகழ்ந்தும் பேசிடாத. சின்ன ஆள், சாதாரண ஆள் நினச்சிடாத. யாரையும் கேவலமாகவும் நினச்சிடாத. யாரையும் பார்த்து பெருசாகவும் வியந்துடாத. ஓகேயா? எப்போ மனசில் வச்சுக்கோ. நல்லா ஒருத்தன் படித்தவனை பார்த்து அவனை பார்த்து அசந்தெல்லாம் போகாத. ஏன், நம்ம படிக்க முடியாதா? அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லித்தராங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருமாப்பும் காட்டிடாத. அது நமக்கு ஆபத்து. இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ. சரியா? சரி, இப்போ பாரு சிலபஸ். ஓகேயா? சிலபஸை கையில் எடுத்துக்கோ. சிலபஸை கையில் எடுத்துகிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணு. தயவு செஞ்சு 10 நாள் மனப்பாடம் பண்ணு. ஏற்கனவே படித்தவன் படிக்காதவன் கழுத குதிரை எல்லாரும் படி. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணு. பண்ணிவிட்டு இது ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, சேம் நடக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணிவிட்டு சிலபஸை, சிலபஸில் இருக்கணும், ஸ்கூல் புக்கில் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. சிலபஸில் இருக்கிற தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்றதை தெரியாமல் டெஸ்ட் பேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். அதான் கொடுமையே. ஒரு டெஸ்ட் பேஜ் எழுதுகிற தகுதியே வேர் டு ஸ்டடி கேட்காம உனக்கே தெரியணும் எங்கே படிக்கணும்னு சொல்லி. ஒரு சிலபஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டா இது எங்கே போய் ஸ்கூல் புக்கில் தேடணுங்கிறத அதையும் எனக்கு கொடுங்கம்பா.